ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல். நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு ஹெல்த்தியான ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரிக்கக்கூடிய ரசம் தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளீஸ் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து நல்லா வேக வச்சு நான் கீரையை வந்து தனியாக எடுத்து வச்சு போதுமான அளவுக்கு கீரையும் இதில் வந்து நான் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய், 10 வெள்ளைப்பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ தாளிப்பு பார்க்கலாம். இப்போ தாளிப்புக்காக நம்ம கடாய் ஒன்று வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும். ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2-3 வரமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த வரமிளகாய் வந்து வறுபட்டு வரட்டும். அப்போதான் நல்லா வாசமா நமக்கு ரசம் கிடைக்கும். பாருங்க, நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு, சீரகம், அந்த இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்தி விட்டுக்கலாம். இப்போ 2 பழுத்த தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த தக்காளி பழம் வரமிளகாய்லாம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது அளவுக்கு வதங்கி வந்தாவே போதுமானது, ரொம்ப மசிய வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை தண்ணி வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே பாத்தீங்களானா ஒரு லெமன் சைஸுக்கு நான் வந்து லெமன் சைஸுக்கு புளியை வந்து நான் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த புளியை வந்து வடிகட்டிட்டு அந்த கரைசில மட்டும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து முருங்கைக்கீரை வேக வைக்கும் போதே நான் வந்து லைட்டா உப்பு சேர்த்து தான் வேக வச்சேர்த்திருக்கேன். நீங்க வந்து பாத்து சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்க, கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான முருங்கைக்கீரை வந்து ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சுட சுட சாதத்தோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சாதத்தோட நீங்க சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். அருமையான முருங்கைக்கீரை ரசம் ரெடிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.